சரிங்க, இந்த வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருக்க 4ஆம் தேதி அன்னைக்கு தான் ரெட்மி வந்து அவங்கள நோட் 10 சீரீஸ்ன்னு லான்ச் பண்ணியிருந்தாங்க போல. ஸோ இந்த ஃபோனை ஸ்பெக்ஸை கேட்ட உடனே ரெட்மிக்கு தான் ஆயிடுச்சு போல அப்படின்னாங்க நான் நினச்சேன். ஏன் கேட்குறீங்களா? இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க, உங்களுக்கே தெரியும். நீங்கள் பார்த்துட்டு ஹெச்டிடி நான் உங்களோட சொல்லுவாங்க. இங்கே வீடியோக்குள்ள பார்க்கலாம். இப்போ தெரியாதவங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ ஷாமி பார்த்தீங்கன்னா, ஷாமியா ரெட்மி பார்த்தீங்கன்னா வந்து இன்னைக்கு 3 ஃபோனை லான்ச் பண்ணியிருந்தாங்க. ரெட்மி நோட் 10, நோட் 10 ப்ரோ, நோட் 10 ப்ரோ மேக்ஸ், இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 3 ஃபோன் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அவசரமாக இருக்கிறோம் அப்படிங்கனால இந்த வீடியோ குவாலிட்டியில் அப்புறம் தயவுசெய்து மன்னிச்சுக்கோங்க. ஸோ அது மட்டும் இல்லை பார்த்தீங்கன்னா இந்த 3 ஃபோன்ஸ் பற்றி டெக்னிக் பார்க்கணும் அப்படிங்கனால இந்த வீடியோவில் மெயினாக நோட் 10 ப்ரோ மேக்ஸ் பற்றி வந்து பார்க்கலாம். ஸோ நோட் 10 ப்ரோ மேக்ஸ்லேருந்து என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் மாறி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லும்போது மட்டும்தான் அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே பார்த்த ஃபோனில் மாறி இருக்குது. நான் இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே இந்த ஃபோனில் மாறல அப்படின்னா எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது அப்படின்னா நான் மென்ஷன் பதிவு பண்ண மாட்டேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபோனை பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேயில் ஒரு ஸ்பெக்கர் வந்துட்டு மாறி இருந்துச்சு அப்படின்னா அது பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறேன். மற்றபடி நான் இதுலேருந்து மாறி இருக்குது அப்படின்னு சொல்லலைன்னா 3 ஃபோன்ஸும் ஒரே மாதிரி தான் இருக்கும். சரி ஓகேங்க, இப்போ பார்த்தீங்கன்னா டக்குன்னு இந்த வீடியோ வந்து ஆரம்பிச்சிடலாம். 3 ஃபோன்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளும் கிளாஸ் பில் தான் தந்துருக்காங்க. ஸோ ரெட்மி நோட் 7 சீரீஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிளாஸ் பில் தான் தர ஆரம்பிச்சிருந்தாங்க. ஸோ அதை பற்றி நிறைய பேசுவானா தந்திருக்காங்க. ஓகே, இந்த பட்ஜெட்ல நிறைய ஃபோன்ஸ்ல அதுவும் வரப்போது. ஓகே ஒத்துக்கலாம். அது பார்த்தீங்கன்னா நார்மல் ஸ்பெக் கம்மியாக வச்சுக்கோங்களேன். மற்ற ரெஸ்பெக்ட்ஸ் பற்றி அவங்க சொல்கிறேன். இந்த ரெண்டு பேனலுமே பார்த்தீங்கன்னா 1200 நிமிஷத்தில் வந்து கிளாக் பண்ணியிருக்காங்க. 1200 சொல்லும்போது நோட் 20 அல்ட்ராலே பார்த்தீங்கன்னா 1500 நிமிஷம் தந்துருது. ஸோ அப்படி இருக்கும்போது நான் என்ன சொல்லுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிமிஷம் அதிகமாக இருந்துச்சு டிஸ்பிளே பிரைட்னஸ் பற்றி ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது என் பட்ஜெட்டில் உங்களால் கண்டுபிடிக்க முடிஞ்சதுலேயே ரொம்ப ஹையஸ்ட் பிரைட்னஸ் பண்ண டிஸ்பிளே அப்போனா இந்த ரெண்டு பேனல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிடலாம். நோட் 10 அந்த நார்மல் வேரியட்லேயுமே பார்த்தீங்கன்னா 1100 நிமிஷம் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா தந்துருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த பட்ஜெட்டில் வந்துலேயே 3 ஃபோன்ஸ்லாம் வந்து ஹையஸ்ட் பிரைட்னஸ் டிஸ்பிளேஸ் தந்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். வேறு என்னோட ஸ்பெக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 300 டிஸ்பிளேமே வந்து 120 ஹெர்ட்ஸ் பண்ண மாதிரி தந்துருக்காங்க. அப்படின்னா இந்த பட்ஜெட்டில் இருக்கிற ஃபோன்ஸ்லேயும் இந்த ஃபோன்ஸில் உள்ள டிஸ்பிளேமே ரொம்ப ரெஸ்பான்சிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ நீங்கள் இதாக கேமில் இருக்கீங்க, அதாவது ஹை ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட் பண்ணுற கேம்ஸில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ரெஸ்பான்சிவ்னஸ் பயங்கரமாக அதிகமாக இருக்கும். ஸோ ஷாமி பார்த்தீங்க அப்படின்னா இந்த பட்ஜெட்டில் 90 ஹெர்ட்ஸ் புஷ் பண்ணுற ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா 120 ஹெர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா தர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு தெரிஞ்சு 60லேருந்து 120 ஹெர்ட்ஸ் போனால் படம் அது பெரிய ஜம்பாக தாங்க வந்திருக்கும். நான் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணதில் பட்ஜெட்டில் சொல்கிறேன். ஸோ ஏன் ஓரளவு சொல்லலாம் அப்படின்னா இங்கே தந்திருக்க ஹை ரெஃப்ரெஷ் ரேட்னால பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே ஓரளவு யூஸ் பண்ணும்போது அப்படின்னா கேமிங் அப்போ கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிதாங்க நினைக்கிறேன். ஸோ ஏன் இந்த பட்ஜெட்டில் 120 ஹெர்ட்ஸ் இருந்தது கண்டிப்பாக நல்ல விஷயம் அப்படின்னு நாங்கள் சொல்லலாம். ரெசல்யூஷனும் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஹெச்டி தான் தந்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா 3 பேனலும் பார்த்தீங்கன்னா XA10+ சப்போர்ட் இருக்கிறாங்க. ஸோ அப்படி பார்த்தா இந்த பேனல்ஸாக பார்த்தீங்கன்னா மற்ற பேனல்ஸோட நிறைய கலர்ஸ் பார்த்தீங்கன்னா பார்க்க முடியுமா? அதாவது ஒரு XA10+ பேனல் இல்லாத பேனலையும் இதை கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா இந்த நோட் 10 சீரீஸில் பார்த்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் பார்த்தீங்கன்னா பார்க்க முடியுமா? ஸோ என்ன கேட்டிங்க அப்படின்னா அது ஒரு நல்ல அட்வான்டேஜ் தான் சொல்லும். ஸோ ஓவரால் டிஸ்பிளேஸ் பற்றி சொல்லலாம் அப்படின்னா வந்திருக்கிற நோட் சீரீஸ்லேயே இந்த மொதட்டே அவங்க வந்து ஆம்பளை பேனல் பார்த்தீங்கன்னா தராங்களாம். அது கூட 120 ஹெர்ட்ஸ் பேனல் சொல்லிட்டு இருக்கும்போது கேட்டிங்க அப்படின்னா இந்த ஃபோன்ஸ் பற்றி நிறைய ரிவ்யூஸ் கிட்ட வரலாம்னு சொல்லலாம். நம்மளுக்கு நிறைய ரிவ்யூஸ் பண்ணி கிடைக்காது. ஆனால் ஆன்பிபி ஸ்பெக்ஸ் வச்சு சொல்லும்போது பார்த்தோம் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இந்த ஃபோன்ஸில் இருக்கிற பேலன்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஓல்ட் பேன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டி ஒரு 2 மில்லிமீட்டர் தான் தந்துருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஃபோட்டோஸ் பார்க்கும் எனக்கு அப்படி தாங்க தெரியுது. ஸோ ஓரளவு சொல்லணும்னா டிஸ்பிளே ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ மற்றபடி கேமரா சொன்னோம் அப்படின்னா நோட் 10 ப்ரோ மேக்ஸில் பார்த்தீங்கன்னா 108 மெகாபிக்சல் கேமரா ஒன்று இருக்குது. நோட் 10 ப்ரோவில் பார்த்தீங்கன்னா 64 மெகாபிக்சல், நோட் 10ல் பார்த்தீங்கன்னா 48 மெகாபிக்சல் கேமரா பார்த்தீங்கன்னா தந்திருக்கிறாங்க. இந்த பிரைமரி சென்சர் மட்டும் தாங்க மாறுது, மற்றபடி எல்லா கேமராஸுமே பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் வந்துருக்குது. மீது எல்லா கேமராஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வீடு, 5 மெகாபிக்சல் சூப்பர் மேக்ரோன்னு சொல்கிறாங்க. அதை பார்த்தீங்கன்னா ரொம்ப மேக்ரோ ஷாட்ஸ் எடுக்க முடியும் போல. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நீங்கள் கேட்ட கேமரா ஸ்பெக்ஸ் எல்லாமே ஓகே நல்லாதுங்கிற மாதிரி தானங்க இருக்கும். இப்போ கடைசியாக பார்த்தீங்கன்னா 2 மெகாபிக்சல் டெப்த்து தந்துருக்கிறாங்களாம். ஸோ 2 மெகாபிக்சல் டெப்த்தை தவிர்த்து பார்க்கும்போது இந்த கேமரா ஸ்பெக்ஸ் நிஜம் ரொம்ப நல்லது அப்படின்னு தாங்க சொல்லணும். ஸோ இந்த ஏற்கனவே சும்மாரி பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய ரிவ்யூஸ் கிட்டே இன்னும் வரல, ரிவ்யூஸ் கிட்ட வந்தாலும் இன்னும் நிறைய ரிவ்யூஸ் பார்த்தீங்கன்னா வரல. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த கேமராவுடைய இந்த சாம்பிள் இமேஜஸ் எல்லாமே எப்படி வரும் அப்படிங்கிறது அந்த ரிவ்யூஸ் பார்த்தாங்க தெரியும். ஸோ அந்த ரிவ்யூஸ் எல்லாமே பார்த்து தவிர்த்து பார்க்கும்போது இந்த ஃபோனில் இருக்கிற கேமரா ஸ்பெக்ஸ் என்ன கேட்டிங்கன்னா ரொம்ப நல்லாது அப்படிதாங்க சொல்லணும். ஸோ அந்த 108 மெகாபிக்சலுங்கிற பார்த்தீங்கன்னா சாம்சங்கில் GM2 அப்படிங்கிற சென்சர், ஸோ 9 பிக்சல்ஸ் வந்து
ஒரு பிக்சல் சுருக்கி தரணுமா போறோம் சொல்லோம்னா அன்பு பேஸ் பிக்ஸ் நல்லது ஆனா உண்மையில எப்படி இருக்கும் அப்படிங்கிறது வந்தா தாங்க வந்து தெரியும். சரிங்க, இப்ப பர்ஃபார்மன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நோட் 10 ப்ரோ மேக்ஸ் நோட் 10 ப்ரோ ரெண்டுத்துல பாத்தீங்கன்னா ஸ்டாண்ட்ரங் 732G அப்படின்னு சிப் வந்து தந்துருக்காங்க. இந்த சிப்புக்கு பாத்தீங்கன்னா போக்கோ X2 பாத்தீங்கன்னா பாத்துருக்கோம். ஸோ ஏன் ஓவரால் சொல்லணும்னா இந்த பட்ஜெட்ல இருந்து நல்ல பர்ஃபார்மன்ஸ் தரக்கூடிய சிப் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஏன் ஓவரால் பர்ஃபார்மன்ஸுமே ரொம்ப நல்லா இருக்குது. இந்த பட்ஜெட்ல நீங்க எதிர்பார்க்கக்கூடிய பர்ஃபார்மன்ஸ் போய் இந்த ஃபோன்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இந்த நோட் 10 மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்னாப்ட்ராகன் 7668 அப்படின்னு சிப் வந்து தந்துருக்காங்களாம். ஸோ இந்த ஃபோன் ரிலீஸ் பண்ணியிருக்கக்கூடிய பட்ஜெட்ல போய் கரெக்டாக சிப் வந்து வச்சிருக்காங்க. அதே சிப் பார்த்தீங்கன்னா கரெக்டாக பிரைஸ் உள்ள ஒரு ஃபோனை பார்த்தீங்கன்னா வச்சிருக்காங்க. ஸோ ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தோம்னாலுமே கூட இந்த ஃபோன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு தாங்க சொல்லலாம். ஐ மீன் இந்த ஃபோன்ஸ்லுமே இன்னும் வரல, ஆனால் மற்ற ஃபோன்ஸ்லுமே இருக்குதுன்னு சொன்னீங்க. இந்த போக்கோ X2 ஸோ அந்த மாதிரியே பர்ஃபார்மன்ஸ்ல வச்சு பார்த்தோம்னா நல்லா இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது இந்த ஏர் ஃப்ரெஷ் பேனல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸில் கை கொடுக்கும் அப்படின்னு தாங்க எதிர்பார்க்கணும். இப்போ பேட்டரி சொன்னோம் அப்படின்னா இந்த மூணு ஃபோன்ஸ்லுமே பார்த்தீங்கன்னா 5000 mAh பேட்டரி வந்து தந்துருக்காங்க. நோட் 10 ப்ரோ மேக்ஸ் நோட் 10 ப்ரோவில் மட்டும் பார்த்தீங்கன்னா 5020 mAh பேட்டரி வந்து தந்துருக்காங்க. ஸோ அந்த 20 mAh வித்தியாசத்துக்கு கொஞ்சமாக கொண்டு வராதான் தெரியல. ஆனால் மூணு ஃபோன்ஸில் பார்த்தீங்கன்னா 5000 mAh இருக்குது. இந்த ப்ரோ ப்ரோ மேக்ஸ் ரெண்டுத்துல மட்டும் பார்த்தீங்கன்னா 20 mAh அதிகமாக தந்துருக்காங்க. உண்மையாக சொல்லணும்னா இந்த பேட்டரிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல பேட்டரிஸ் தான் தாங்க சொல்லுவோம். தெரிஞ்சு நீங்கள் பண்ணுற யூசேஜ் பார்த்து ஒரு நாள் அது பார்த்தீங்கன்னா மினிமம் இந்த பேட்டரிஸ் வந்து வந்துடணும். அதுக்கு மேலே அப்படின்னா அது நீங்கள் யூஸ் பண்ணுற யூசேஜ் பார்த்து தாங்க. ஸோ ஓரளவு சொல்லணும்னா பேட்டரிஸும் இங்கே ரொம்ப நல்லா தந்திருப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கணும். அடுத்து சார்ஜ் தீர்ந்துருச்ச எல்லாமே கூட மூணு ஃபோனில் பார்த்தீங்கன்னா டபாலே 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர்ஸ் பார்த்தீங்கன்னா தந்துருக்காங்களாம். ஸோ ஓரளவு சொல்லணும்னா அந்த பேட்டரி லைஃப் ஆகட்டும் அப்படின்னா அந்த சார்ஜிங் ஸ்பீட் ஆகட்டும் ரெண்டுத்தையும் நல்ல பேலன்ஸ் ஆகணும்னு சொல்லணும். ஆனால் நேரம் போக போக காலம் போக போக இந்த ஃபாஸ்ட் சார்ஜர் இந்த பேட்டரி எந்த அளவுக்கு பேட்டரி ட்ரெயின் பண்ண போகுது அப்படின்னு சொல்லிட்டு தெரில. பேட்டரி ட்ரெயின் அப்படின்னா அந்த ஆக்சுவல் பேட்டரி கெப்பாசிட்டியை இதில் ட்ரெயின் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரில. ஆனால் இப்போதைக்கு சொல்லலாம் அப்படின்னா நிஜமும் ரொம்ப நல்லா தாங்க இருக்குது. அன்பு பேஸ் பேச்சு பற்றி சொல்லலாம் அப்படின்னா சரிங்க. இப்போ இந்த வீடியோ வந்து அவசரம் எடுக்கிறான்னு சொன்னாலேங்க சொன்னால் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து டக்குன்னு இந்த ஃபோன்ஸோட பேஸ் ஸ்டோரேஜ் விலையை பற்றி மட்டும் பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா அதுவும் நல்லா இம்ப்ரெஸ் வருது அப்படின்னு சொல்லலாம். ஸோ பேஸ் ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா ரெட்மி நோட் 9 ப்ரோ மேக்ஸ் பார்த்தீங்கன்னா 6GB RAM 128GB ஸ்டோரேஜோட 20000 ஆரம்பிக்கிறாங்க. என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. நோட் 9 ப்ரோ பார்த்தீங்க அப்படின்னா அது 6GB RAM 128GB ஸ்டோரேஜோட 17000 பார்த்தீங்கன்னா வந்து ஆரம்பிக்குது. அந்த நோட் 10 பார்த்தீங்க அப்படின்னா 4GB RAM 64GB ஸ்டோரேஜோட அது பார்த்தீங்கன்னா 6GB RAM 128 ஆரம்பிக்கல. ஆனால் அந்த 4GB RAM 64GB ஸ்டோரேஜ் வந்து எவ்வளோ ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஒரு 13000 பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்குது. ஸோ ரெட்மி நோட் சீரிஸோடைய அந்த ஸ்டேப்பிள் ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா 13000 அப்படின்னு சொல்லணும். ஸோ அப்படி இருக்கும்போது ஏன் எந்த வந்து அதாங்க ப்ரைஸிங் என்ன கேட்டிங்க அப்படின்னா இந்த ப்ரைஸ்க்கு ரெட்மி இது எப்படி கொண்டு வந்தாங்க அப்படின்னு எனக்கு வந்து தெரியல. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா அந்த சாஃப்ட்வேரில் வரக்கூடிய ஆட்ஸ்னால அவங்க காம்பன்சேட் பண்ணிப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். மக்சுவலி என்னை அது தவிர்த்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அவங்க இந்த ஃபோன்ஸ் எப்படி இந்த பட்ஜெட் கொண்டு வந்தாங்கன்னே தெரிலங்க எனக்கு. ஸோ யா என்னதான் ஸ்பெக்ஸ் இப்படி இருந்தாலும் ஃபோன்ஸ் வந்தால் நம்மளுக்கு தெரியும், ரிவ்யூஸ் வந்தால் நம்மளுக்கு தெரியும். ஆனால் அந்த ஆன் பேப்பர் ஸ்பெக்ஸ் வச்சு பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நல்லாதுங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ரெட்மிக்கு என்ன ஆச்சுன்னு தெரில இப்படி ஸ்பெக்ஸல் ஃபோன்ஸ் எல்லாமே கொண்டு ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ யா என்னதான் ஸ்பெக்ஸ் இருந்தனாலும் வந்ததை தெரியும். ஆனால் அது வரைக்குமே பார்த்தாலுமே கூட ரொம்ப நல்லா இருக்குங்க ஃபோன்ஸ் ஸ்பெக்ஸ் வச்சு பார்க்கலாம். ஸோ அதாங்க சொல்லணும்னு தோணுச்சு. இதுக்கு மேலே இந்த வீடியோவில் என்ன பேச இருந்தாலும் சொன்னாலும் இங்கே கட் பண்ணிக்கலாம் நினைக்கிறேன். நீங்கள் பார்த்துருக்கிற எக்ஸ்பெக்டேட் நான் அவ்வளோ ஸ்டேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.